ஃபர்ஸ்ட் ஆடிஷன் அந்த ஃபேஸ் பண்ணும்போது ஹவ் நர்வ் எப்படி பயமா இருந்துச்சா இல்ல போல்டா போய் அட்டெண்ட் பண்ணிட்டீங்களா? போல்டா தான் அட்டெண்ட் பண்ணேன், கிடைக்குதோ இல்லையோ நம்ம போல்டா இருந்துக்கணும், எதுக்குமே பயப்படக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும் போல்டா ஃபேஸ் பண்ணணும். கிடைக்குது இல்ல ஐயோ கிடைக்குமா கிடைக்குமான்னு பயந்துட்டே நம்ம போய் அந்த ஒரு விஷயத்த பண்ணோம்னா அது எப்பவுமே அது ஒரு பதட்ட ஒரு நிலைமையிலேதான் இருக்குமே தவிர, எதுவும் இருந்தாலும் போல்டா போய் அட்டெண்ட் பண்ணிட்டு மத்தபடி பாத்துக்கலாம் எது வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு போல்டா போய் அட்டன் பண்ணிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஆடிஷன் பாத்தீங்கன்னா சீரியல்ல நான் திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆடிஷன் போனேன். அதுக்கு முன்னாடி நான் சீரியல் ஆடிஷன் போனது கிடையாது. அது போனோன்னு கிளிக் ஆயிடுச்சு, அப்படியே வந்துருச்சு. என்ன நடிக்க சொன்னாங்க, என்ன சீன், என்ன டயலாக், ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்லங்க, ரொம்ப ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு. இப்பதான் இல்ல, ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆடிஷன் மறக்க முடியாதுதான் பட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. என்ன வந்து ரொம்ப லாஸ்ட்ல எடுத்தாங்க. சீரியல் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் கழிச்சு எனக்கு வந்து என்னோட கேரக்டர் வந்து லாஸ்டா எடுத்ததுனால அந்த அளவுக்கு எனக்கு ஆடிஷன்ஸ் எல்லாம் வைக்கல. அதாங்க இதாங்க இதாங்க பிரச்சனைங்க. இதே ஒரு பையன் போயிருந்தா நினைச்சுங்க, குதிச்சு காமி பறந்து காமி இந்த மாதிரி பேசு, ஏய் அவனை பயப்படுத்தீங்களா? ஆடிஷன் போனதே ஞாபகம் இல்ல. ஆனா ஒரு பையன் கிட்ட ஃபர்ஸ்ட் ஆடிஷன் கேளுங்க பிரதர், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க பிரதர். இதை பண்ண சொன்னாங்க, அதை பண்ண சொன்னாங்க. அட்டெண்ட் பண்ணிருக்கேன் சில ஆடிஷன்ஸ் எல்லாம். நானும் அதுக்கப்புறம் போய் அட்டெண்ட் பண்ணது, அதுக்கு முன்னாடி வந்து சீரியலுக்குன்னு போய் அட்டெண்ட் பண்ணாம வேற ஆடிஷன்ஸ் எல்லாம் அப்படியே அட்டெண்ட் பண்ணும் போது இவ்வளவு பெரிய ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க. அது எனக்கு மனப்பாடம். நான் காலேஜ்ல கூட அவ்வளவு படிச்சிருக்க மாட்டேன். இவ்வளவு பெரிய ஸ்கிரிப்ட் கொடுத்து படிச்சுட்டு பேசுமாறு நம்மளுக்கு 4 லைன் கூட நல்லா வராது. அப்பெல்லாம் நடந்திருக்கு, பெருசா ஒன்னும் பெரிய பொண்ணு மாதிரி இருப்பேன். கொஞ்சம் வெயிட் இருப்பேன் தவிர, பட் ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி இருக்க மாட்டேன். அதுல ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி இருப்பேன். சோ அதுதான் எனக்கு டிஃபரன்ஸ். அது வீட்டெல்லாம் கூட சொல்லுவாங்க, யாராவது ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப கமெண்ட் பண்ணுவாங்க. என்ன சீன் ஞாபகம் இருக்கா? இல்ல ஃபர்ஸ்ட் டேக்கே ஓகேவா இல்ல ரீடேக் வாங்குனீங்களா? ஃபர்ஸ்ட் சீன் ஞாபகம் இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ற சீன். அவங்கள ரெடி பண்றீங்க? நீங்க ரெடி பண்றீங்களா? எங்கள இல்லங்க, அவங்க ரெடி பண்றோம். ரெடி பண்றதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்றோம். அந்த சீனு ஒரு சின்ன டயலாக் தான். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பயங்கர பதட்டம், புது செட்டு. அண்ட் மோர் ஓவர் அந்த சீன் வந்து ஆக்சுவலி அந்த சீரியல் ஆரம்பிச்சு 1 மந்த் ஆகுது. அவங்க எல்லாருமே மிங்கிள் ஆயிட்டு இருந்தாங்க. நான் புதுசா அந்த டீமுக்குள்ள போறேன். அவங்க எல்லாமே ஜாலியா பேசி, புதுசா ஒரு டீம் போனா கூட பரவாயில்ல, அவங்க எல்லாம் ஜாலியா பேசி பழகிட்டு இருக்கும்போது நம்ம புதுசா உள்ள போறப்ப ரொம்ப பயம் இருந்தது. எல்லாரும் பக்கமும் என்னடா நம்ம இந்த ஸ்கூலுக்கு எல்லாம் புதுசா போய் ஜாயின் பண்ணா எப்படி இருக்கும்? ஒரு நியூ ஸ்டூடெண்ட் வந்தா யாரை பார்த்தாலும் பயமா இருக்கும்ல. அது மாதிரிதான் இது. அப்புறம் ஒரு கண்டிப்பா ஒரு 6-7 டேக் மேல போச்சு. யாருக்குமே தெரியாது, இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இவன் எங்க அம்மா அப்பாக்கே நம்ப மாட்டேன்ட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல வர வரைக்கும் அவங்களுக்கு வந்து நம்பல. நான் போயிட்டு வரேன் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. தவிர நான் அங்க போயிட்டு சீரியல் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்க அம்மாவே நம்பிட்டாங்க. எங்க அப்பா நம்பவே இல்லை. எங்க அப்பா சீரியல் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்பினாரு. சோ நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் யாருக்குமே அவ்வளவா நான் சொல்லல. என்னோட க்ளோஸா இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அண்ட் உங்களுக்கு பெட்டுனா ரொம்ப பிடிக்கும்னு அது எல்லாருக்கும் தெரியும். அண்ட் நீங்க வந்து ஒரு பெட்டா மாறிடுறீங்க, எந்த ஹீரோ கையிலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எந்த ஹீரோ கையிலனா தளபதி கிட்டதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ரொம்ப பெரிய தளபதி ஃபேன். அவர்கிட்ட ஏதாவது ஒரு பெட்டா இருக்கலாம். ஐ டோன்ட் மைண்ட். எங்கேயாவது ஆப்பிரிக்கா போலாம்.
ஆப்பிரிக்காவா? வெரி நைஸ் பிளேஸ். ஓகே, நீங்க வந்து ஒரு பையனை வந்து ஒன் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி ஒரு ஆஃபர் வந்து ஒன்று வருது, ஒரு $1 million உங்ககிட்ட கொடுக்குறோம், தயவுசெய்து அந்த பையன் கூட பிரேக்கப் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு. நீங்க பிரேக்கப் பண்ணிப்பீங்களா? மாட்டேன். ஏன், கண்ணுல ஒரு காதல் தெரியுது? இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன் சைடா லவ் பண்ணிருக்கீங்களா? இல்லங்க, மாட்டேன். எவ்வளவு கொடுத்தாலும் அது லவ்ன்றது வேற, காசியும் லவ்வையும் கம்பேர் பண்ண முடியாது. சரி, ஓகே ஓகே. இந்த ஈச் கார்டு விளம்பரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோரி, சரங்கு, படை, அதுக்கெல்லாம் இருக்கு. இல்லதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி கெட்டப், ஒண்ணு வந்து இந்த ஆட் நடிக்கணும், இல்லைன்னா பார்ட்டி கெட்டப் போட்டு நடிக்கணும், எது நீங்க சூஸ் பண்ணுவீங்க? ரெண்டுமே ஓகே தான். ஒரு பிளேஸ் ரைசா அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் நாலு பேருக்கு இப்ப எல்லாம் ரைசான்னு கேட்டா பிக் பாஸ் ரைசா எனக்கு கேக்குறாங்க அந்த ரைசா இல்லாம என் பேர் ரைசான்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் ஆகணுமே தவிர மத்தபடி வேற எதுவும். என்னோட அண்ணி கேரக்டர் பண்றாங்க லதான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருக்காங்க. சோ அவங்க எல்லாமே ரொம்ப க்ளோஸ். நாங்க எல்லாமே அப்படியே உட்காந்துட்டு ஒன்னாவே பேசிக்கிட்டு ஒரே செட் அப்படியே ஒன்னா சாப்பிட்டுட்டு எப்பவுமே ஒன்னாவே இருப்போம். சோ அவங்கதான் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. ஓகே ஓகே, ரைசான் ரொம்ப ஸ்வீட். அண்ட் அதாவது சில பேர் தான் போல்டா வந்து ஆஃப் த கேமரா ஆன் த கேமரால இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி நீங்க வச்சுட்டு இருக்கிற ஆட்டிடியூட் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. சோ குட் ஆக்சுவலி. அண்ட் இவ்வளவு நேரம் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ஹாப்பி. ஹோப் யூ லைவ் என்ஜாய் பண்ணீங்களா இல்ல டாய் அப்படின்ட்டு? இல்ல இல்ல, கண்டிப்பா என்ஜாய் பண்ண. நீங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் என்ஜாய் பண்ணேன்.